நாட்கள்ல ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வாக்கு தத்தங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 7 மாசத்தோட வாக்கு தத்தம் சொல்லுங்க எனக்கு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். சங்கீதம் 37:4. சரி, அதற்கு பின்பு ஆண்டவர் நம்மோடு கூட 8 பேசின வாக்கு தத்தம் சொல்லுங்க பாப்போம். ஆதியாகமம் 17:6, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணுவேன். அந்த வார்த்தை மிகவும் அதிகமாய், அந்த வார்த்தையை மாத்திரம் நாம தியானித்து கொண்டு வந்தோம். அதே மாதம் பாதியில ஆண்டவர் இன்னொரு வாக்கு தத்தத்தை அதை தழுவியே சொன்னார், மிகவும் வர்த்திக்க பண்ணுவேன். அதாவது அந்த மனுஷன் மிகவும் விருத்தி அடைந்தான். யாக்கோபை குறித்து கடந்த 2 நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் கடந்த நாட்களில் மறுபடியும் என்னோடு கூட பேசும்போது யாக்கோபின் சம்பவத்திலிருந்தே ஒரு வாக்கு தத்தத்தை, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் எனக்கு மறுபடியும் பேசினபடினாலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31:3 வாசிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோபை நோக்கி, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் நீ திரும்பி போ. உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் நீ திரும்பி போ. நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள், ஆண்டவர் எந்த சூழ்நிலையில யாக்கோபோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த யாக்கோபு யார் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய பணக்காரனுடைய மகன், 2 ரெண்டு பேரும் ஒன்றாய் பிறந்தவர்கள், அண்ணனும் தம்பியும் ஒன்றாய் பிறந்தவர்கள். அப்பா பெரிய பணக்காரர், சொத்து வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே முதல் மகனுக்கு 2 போகும். ஆனா அந்த முதல் மகனுக்கோ அந்த சொத்தின் மேலேயோ அப்பா மேலேயோ குடும்பத்து மேலேயோ கரிசனையே கிடையாது. அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் என்கிற ஆசீர்வாதத்தை யாக்கோபிடத்துல விற்று போட்டான். இது விற்று போட்டது எல்லாருக்கும் தெரிந்தாலும் தகப்பனாகிய ஈசாக்கு முதல் மகனை எப்படியாவது ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு இந்த யாக்கோபுக்கு தெரியாம, ஏன்னா சிரேஷ்ட புத்திர பாகம் உடையவன் தான் ஆசீர்வாதம் உடையவன். ஆனால் சிரேஷ்ட புத்திர பாகம் அப்பா பெர்மிஷன் இல்லாம என்ன செய்ய முடியாது, விற்க முடியாது. ஏசா தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபிடத்துல விற்று போட்டு விட்டான். எல்லாருக்கும் தெரியும் இப்ப சொத்து ஆசீர்வாதம் ஆராதனை உரிமை எல்லாம் யாருக்குரியது, யாக்கோபுடையதுன்னு. இப்ப நல்லா கவனிங்க, அப்பா நினைக்கிறாரு யாக்கோபுக்கு தெரியாம ஏசாவை ஆசீர்வச்சிடணும், ஏசாவும் தம்பிக்கு தெரியாம எப்படியாவது என்ன வாங்கிடும், ஷார்ட்கட்ல திருட்டுத்தனமா ஆசீர்வாதத்தை வாங்கிடுவோம்னு ரகசியமா பிளான் போடுறதா அம்மா கேட்டுட்டாங்க. உடனே அம்மா ஒரு ரகசிய பிளான் போடுறாங்க, என்னன்னா, மகனை நீ போய் சீக்கிரத்துல சமைச்சு கொண்டு வா, உங்க அப்பாவுக்கு கண்ணுதான் தெரியாதே, உன்னை அப்படியே ஆளை மாறாட்டம் பண்ணி என்ன செய்யறேன், உங்க அப்பாட்ட போய் உன்னுடைய ஒரிஜினல் ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்யலாம், வாங்கிக்கலாம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் யாக்கோபு. அண்ணனுக்கு தெரியாம ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுட்டான், வாங்கிட்டான். இப்ப அண்ணனுக்கு கோபம், தம்பியை கொல்லணும்னு பிளான் பண்றான். அப்போ அப்பா அம்மா சொல்றாங்க, அப்பா உன கொன்னாலும் கொண்டுடுவான், நீங்க 2 சாவறது எங்களுக்கு பிரியம் இல்லை, அதனால மாமா வீட்டுக்கு ஓடிப்போ, அங்க அவனுக்கு பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் போய் நீ என்ன செய், பெண் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு அனுப்பி வச்சிட்டாரு. அனுப்பி வைக்கும் போது பாத்தீங்கன்னா வெறுங்கையா அனுப்பி வைக்கிறாரு. எப்படி அனுப்பி வைக்கிறார், இந்த காலத்துல மாதிரி 1000 5000 நோட்லாம் இருந்துச்சுன்னா அந்த காலத்துல பிரச்சனை கிடையாது. 5000 வந்து ஸ்ரீலங்காவில் உண்டு, நம்ம ஊர்ல 1000 வரைக்கும் தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 5000 பெரிய பெரிய நோட்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒரு கட்டை தூக்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். அந்த காலத்தில் பொண்ணு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முறை இருந்துச்சு. நான் கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொன்னேன் நினைக்கிறேன், பொண்ணை வந்து நீங்கள் சும்மா போய் என்ன செய்ய முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது. பொண்ணு வீட்டுக்கு போகும்போது பொண்ணுக்கு சீதனமாக நிறைய பணம் எடுத்துகிட்டு போகணும். இப்போல்லாம் வந்து பொண்ணை கொடுக்குறவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, சிம்பிளாக சொல்லணும்னா பைபிள் காலத்தில் பொண்ணை விலைக்கு வாங்குவாங்க மாப்பிள்ளைங்க, ஆனால் இப்போ வந்து மாப்பிள்ளைங்களை விலைக்கு வாங்குறாங்க பொண்ணுங்க. சிம்பிள், அப்படியே மாறி போச்சு, காலம் மாறி போச்சு அப்படின்றதுக்கு அடையாளம் இதெல்லாம். ஒரு காலத்தில் பொண்ணை தான் என்ன செய்யணும், விலைக்கு வாங்கணும். ஆபிரகாம் தன் மகனுக்கு ஈசாக்கு பெண் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சொத்தெல்லாம் அனுப்புனா, ஒட்டகத்தில் அனுப்பி வேலைக்காரர்கள்லாம் அனுப்பி நல்ல சீர்வரிசையெல்லாம் கொடுத்து ரெபேக்காவை கூட்டிகிட்டு வந்தான். ஆனால் இப்போது மகன் திருட்டுத்தனமாக போகிறான், நல்லா கவனிக்கணும். இப்போ சீர்வரிசெல்லாம் கொடுத்து இப்படி போய் பொண்ணு எடுத்துடுவான்னா யாருக்கு தெரிஞ்சிடும், ஏசாவுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏசாவுக்கு தெரிஞ்சதுன்னா பின்னாடியே வந்து யாரை பிடிச்சிருவான், இப்போ தனியாளாக போனால் கண்டுபிடிக்க முடியாது, ஒரு கூட்டமாக போனால் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்பா பிளான் பண்ணுறாரு, மகனே உனக்கு கையில் கொடுத்து விடுறதுன்றதுக்கு என்ன இல்லை,
பணத்தை கொடுத்தனுப்புனா அவன் உயிர் போயிடும். அதனால நீ என்ன பண்ணுவே தெரியாதுப்பா, உன் மாமன் வீட்டில் போய் பொண்ணை கட்டிட்டு வர வேண்டியது உன் சாமர்த்தியன்னு அனுப்பி வச்சுட்டான். நல்லா கவனிக்கணும், இவன் வந்துட்டான் பொண்ணு கட்டுறதுக்கு, பொண்ணும் பிடிச்சி போச்சு. பொண்ணு கட்டணும்னா என்ன கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். பணம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு யாக்கோபு தன்னையே கொடுக்குறான். அவன் சொல்கிறான், 7 வருஷம் உங்கள் பொண்ணாக ராகேலுக்கு பதிலாக நான் வேலை செய்கிறேன். உடனே சொல்கிறான், ஓகே 7 வருஷம் வேலை செய்ய என் பொண்ணை தர்றேன். 7 வருஷம் வேலை முடிஞ்ச உடனே ஏமாற்றி விட்டான். இதெல்லாம் கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. மாமனார் ஏமாத்தின உடனே திரும்ப 7 வருஷம் வேலை செய் ராகேலுக்காக அப்படின்ன உடனே 14 வருஷம் வேலை செய்தான். 14 வருஷம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு நாள் சொல்கிறான், என் பிள்ளைகளை அனுப்புங்க மனைவியும், நான் போகிறேன் எங்கள் அப்பா வீட்டுக்கு அப்படின்றான். அப்பா சொல்கிறான், இப்படி வெறுங்க ஐயா நீ போனால் நல்லா இருக்காது, நீ வந்ததுனால தான் கத்தர் என்னை ஆசீர்வதிச்சார். நீ சம்பாத்தியம் பண்ணு, என் மந்தைக்காக நீ இன்மெட்டுக்கு என்ன செய்ய, உனக்கு சம்பளம் தர்றேன், நீயே சம்பளம் சொல்லுன்ற. அப்போது யாக்கோபு ஒரு சம்பளத்தை சொன்னான், அதுதான் போன வாரத்தில் தியானித்தோம். அவன் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் யாக்கோபு சொல்கிறானோ அதுவாக நடக்கும். யாக்கோபு சொல்லுவான், என்னுடைய சம்பளம் என்னென்னா வரி உள்ள ஆடுலாம் என் சம்பளம்னா வரி உள்ள ஆடாக குட்டி போடும். நல்லா கவனிக்கணும், புள்ளி உள்ளது தான் என் சம்பளம் அப்படின்னா புள்ளியாக என்ன செய்யும் குட்டி போடும். இவன் எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி சொன்னாலும் யாக்கோபோடு தேவன் இருந்தபடினாலே யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். ஆமென். யாக்கோபுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லாபானோடைய ஆட்டை விட யாக்கோபோட ஆட்டு மந்தா என்ன செஞ்சிருச்சு, பெருகி போச்சு. ஸோ அவனுடைய சொத்து விவரத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். அவங்க அண்ணனுக்கு டிப்ஸ் அனுப்புகிறான், 30 ஒட்டகம் கறவல் ஒட்டகம் ஆடு மாடு, அதுக்கப்புறம் 200 ஆடு 200 கடா 200 வெள்ளாடு 200 கடா அப்படி நிறைய சொத்து அனுப்புகிறான். அவன் சொத்து அவன் அனுப்பின சொத்தோட கால்குலேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு டிப்ஸாக கொடுத்த சொத்து வந்து 1 கோடியிலேருந்து 2 கோடி ரூபா வரைக்கும் இருக்கும். எவ்வளோ சொல்லுங்கள், டிப்ஸ் வந்து 1 கோடியிலேருந்து 2 கோடி இருக்கும். அப்போது டிப்ஸு கொடுத்து அனுப்புனது 2 கோடி அப்படின்னா இவங்ககிட்ட எவ்வளோ இருந்திருக்கும்னு பார்த்துக்குங்க. இவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான். வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் நடந்தது 6 வருடத்தில். 6 வருஷத்தில் இவன் கோடீஸ்வரன் ஆகிட்டான். ஒன்றும் இல்லாமல் இருந்தவன், ஆடு மேய்க்கிற வேலையில் இருந்தவன், அவனுடைய சம்பளம்னு வந்து 6 வருஷத்தில் கோடீஸ்வரன். இவங்க மாமனாருக்கு கடுப்பாகி போச்சு, என்னடா வெறுங்கையோடு வந்தவன் கல்யாணமும் பண்ணிட்டான் பிள்ளைகளும் ஆகி போச்சு, இப்போ வேலைக்காரன். அந்த 30ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிங்க, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் உடையவனானான். நல்லா கவனிக்கணும், 6 வருஷத்துக்குள்ள வேலைக்காரிகள் வேலைக்காரர் கழுதைகள் ஒட்டகங்கள் ஆடு மாடு எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் எப்படி வந்துச்சுன்னா திரளாய் வந்து விட்டதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யாருக்கா இருந்தாலும் என்ன வரும், பொறாம வருமா வராதா? அடுத்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிங்க, எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு காது கேட்க பேசுறாங்க. எப்படின்னு கேட்டால் அப்படியே வர்றது விசிட்டிங் மாதிரி வந்துட்டு திருட்டு பய, நம்ம மந்தையை பாரு அவன் மந்தையை பாரு, அவன் மந்தை மட்டும் எப்படி இருக்குது, இவன் மந்தை ஒரு பெரிய கொட்டை ஏகப்பட்டது கடல் மாதிரி கிடக்கு, இவங்க அப்பாவோடது கொஞ்சமாக இருக்குது. ஆனால் அங்கேருந்து தான் எல்லாம் எங்கே வந்தது, இங்கே வந்தது. குட்டி போடுறதெல்லாம் யாருடைய சம்பளமாயிடும், யாக்கோவுடைய சம்பளமாகி போச்சு, எல்லாம் இங்கிட்ட வந்துருச்சு. இப்போது சொல்கிறானு இங்கே பாரு நம்மளும் திருண்டாயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் இவன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. காது கேட்கறது இதை பேசினவனுங்க நேராக போய் லாபான்ட்டின்னு சொல்கிறானுங்க. உங்கள் மருமவன் என்ன செஞ்சுட்டான், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். அப்ப லாபான் பாத்தீங்கன்னா அந்த வசனம் 2வது வசனம் வாசிங்க, லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். அல்லேலூயா, நல்லா கவனிங்க ஐயா. இவன் ஏற்கனவே தகப்பன் வீட்டுல இருந்து வெறுங்கையோடி ஓடி வந்தவன், அவனுக்கு ஒண்ணுமே இல்லை சொத்துல. இங்க மாமனார் வீடுதான் அடைக்கலன்னு இருக்கிறான். இங்க மாமனாருடைய முகம் எப்படி இருக்கு, இப்ப வேறுபட்டு இருக்கிறது. மாமனாருடைய மரியாதை என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. இப்ப இவனுக்கு மனசுக்குள்ள என்ன வந்திருக்கும் நான் சொல்றேன். அங்க எங்க அண்ணன் எனக்கு எதிராளியா இருக்கிறான், இங்க நம்பி வந்த இடத்துல மாமனாரும் இப்ப என்ன செஞ்சிட்டாரு, எதிராளியா மாறிட்டாரு. இது ரெண்டு பக்கமும் எதிரிகள். நான் எங்கே போவது என்கிற கேள்வி அவனுக்குள்ள வேதனையோடு கூட அவன் மனதுக்குள்ளார் கண்டிப்பாக இந்த நினப்பு வந்திருக்கும், ஆண்டவரே
அப்பா வீட்டுக்கும் போக முடியாது, என் மாமனார் வீட்டுக்கும் போக முடியாது, நான் எங்க போறது ஆண்டவரே? அவன் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் உள்ளவன் யாக்கோபு. நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல அவன் கோபப்பட்ட இடம் ஒரே ஒரு இடம் தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அதை வாசிப்போம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க மாமனார் ஏமாத்தின போது கூட, தன் மகளை வச்சு ஏமாத்தும் போது கூட அவங்க மாமனார்ட்ட அவன் என்ன செய்யல, கோபப்படலை. வெரி குட் மேன், மிகவும் நல்ல ரெப்புடேஷன் உள்ள ஒரு மனுஷன், அவன் மேல ஒரு குறையும் சொல்ல முடியாது. அவன் பாத்தீங்கன்னா அங்கலாய்க்கிறான், எங்கே போவது ஆண்டவரே, யார் எனக்கு உதவி செய்வா, நான் என்ன செய்வேன், ரெண்டு பக்கமும் எனக்கு எதிரிகள் ஆயிட்டாங்களே, நான் எங்க போய் குடியிருக்க போகிறேன், இங்க லாபான் பெரிய பணக்காரன், இவன் நினைச்சான்னா காணான் வரைக்கும் துரத்தி வந்து என்ன அடிக்க முடியும். ஏன்னா பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த சம்பவங்களுக்கு பின்பு அவங்க மாமனார் காணான் தேசம் வரைக்கும் துரத்தி வந்து பிடிப்பான் யாக்கோப. அப்ப அந்த அளவுக்கு வழியில் அவனுக்கு யாரும் எதிர்த்து நிக்க முடியாது, அவ்வளவு பெரிய ஆளு. அங்க ஏசா பெரிய ஆளு யோசிக்கிறான், எல்லாரும் எதிரியா இருக்கிறாங்களே, யார் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறா, யார் என்னோடு கூட இருக்கிறா. அப்ப ஆண்டவர் தானாக இறங்கி வந்து கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். அந்த மூன்றாம் வசனத்தை தான் நாம் வாசிச்சோம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன். ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, உங்க அப்பா வீட்டுக்கு திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, யார் என் கூட இல்லைன்னாலும் சொல்லுங்க, நான் சொன்னது சொல்லுங்க, யார் என் கூட இல்லைன்னாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார். யார் என்ன கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். சொல்லுங்க, தகப்பனும் மறந்துடலாம், மாமனாரும் மறந்துடலாம், என் ஆண்டவர், படைத்த ஆண்டவர் மறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். ஆண்டவர் சொன்ன, உனக்கு எல்லா பக்கமும் ஆபத்தா இருக்கலாம், எதிரிகளா இருக்கலாம், ஆனா நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமேன், அலையலூயா. சரி, இன்றைக்கு கொஞ்ச நேரம் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னா ஆண்டவர் எனக்காக என்னென்னலாம் செய்வார் அப்படின்றத நான் வேகமாக உங்களுக்கு சுருக்கமாய் நான் சொல்லி முடிக்க போகிறேன். நான் சொல்லுகிற காரியங்களை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால், இந்த 31 அதிகாரத்துல கர்த்தர் யாக்கோபோடு இருந்து என்ன செய்தார் என்பதை நான் சொல்லுகிறேன். முதல் காரியம், அந்த முதல் 2 வசனங்கள்ல நாம பார்க்கும் போது யாக்கோபு போய் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தான்லாம் இல்லை. அவங்க மாமனார் முகம் மாறிடுச்சு, தன்னுடைய மச்சான்கள்லாம் தப்பா பேசுறாங்கன்ன உடனே யாக்கோபு போய் இரவு முழுவதும் ஜெபித்தான் இல்லை. ஆனா கர்த்தர் நேரடியா இறங்கி வந்து சொல்றாரு, உன் யார் வீட்டுக்கு போ, தகப்பன் வீட்டுக்கு போ. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க நடக்கிற சின்ன சின்ன சலசலப்பு கூட எனக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படிதானே, என் கூட இருந்தா என் பிரச்சனையை நானா ஆண்டவர்கிட்ட கொண்டு போகாட்டியும் ஆண்டவரா வந்து எனக்காக அட்வொகேட் பண்ணுவார். ஆமேன், அல்லேலூயா. அவரா இறங்கி வந்து சொல்ல எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, நான் ஒரு மனுஷன் கூட இருந்தா அவனே என்ன கூப்பிடாட்டியும் அவனுக்காக இறங்கி வருவேன். ஆமேன், அவன் பிரச்சனையில நான் தலையிடுவேன் அப்படின்றாரு. ஆமேன், அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் சிறு சிறு சலசலப்புகளை கூட தெரிந்தவர். சொல்லுங்க, தேவன் புரிந்து கொள்கிறார். ஆமேன், God understands. கர்த்தர் என் ஃபீலிங்ஸை புரிந்து கொள்ளுகிறார், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய பயங்களை புரிந்து கொள்ளுகிறார். அவன் பயப்பட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போ. இங்க யாக்கோபு எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு கேட்கல, நல்லா கவனிக்கணும். எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு 6 முன்னாடி கேட்டான். இப்ப இவன் என்ன செய்யல, கேட்கல, ஏன்னா இவன் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனி நீங்க இருக்க வேண்டாம், உன் தகப்பன் வீட்டுக்கு போ. ஆமென், ஹல்லேலூயா. God understand. சொல்லுங்க, தேவன் என்னை புரிந்து கொள்கிறார், என் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுகிறார், என்னுடைய வாழ்க்கையில வருகிற வேதனைகளை புரிந்து கொள்ளுகிறார். ஆமென். 3 வசனத்தை நான் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நீ உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியுமா, தேவன் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், என்னோட இருந்தா அவர் என்ன செய்வார், ஆலோசனை கொடுப்பார். இந்த மாசம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்க பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுகிறவர் மாத்திரமல்ல, பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியை சொல்லி கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. நீங்க கேட்கணும்லாம் அவசியம் இல்லை, வழி இதுவே அப்படின்னு நீங்க போகும்போதே சத்தம் கேட்கும், வலது புறம் இடது புறம் சாயற நேரம் வரும்போது ஆண்டு சொல்லார், வழி இதுவே, இதுல நடந்து போ அப்படின்னு சொல்ற சத்தம் வரும். ஆண்டு சொல்லார், ஏப்பா நீ தகப்பன் வீட்டுக்கு கிளம்பி போ அப்படின்றாரு. ஆமென், God gives counseling. தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், ஹீஸ் அ கவுன்சிலர். பரிசுத்த ஆவியானவர், வேதம் பரிசுத்த ஆவியானவர் குறித்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா, நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா. நமக்கு ஆலோசனை தருகிறவர் அவர், அவர் கொடுக்கிற ஆலோசனையினாலே நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உண்டாயிருக்கும். ஆமென். 3வதாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா, 12 வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளா இருக்கின்றது. லாபான் உனக்கு செய்த யாவையும் கண்டேன். அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். இவன் போய் இப்படி எல்லாம் செய்யற ஆண்டவரே கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆண்டவர் இறங்கி வந்து சொல்ற, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். சொல்லுங்க, எனக்கு ஒரு அநீதி நடந்தால் அதை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம நினைப்போம், அவருக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, பார்க்கலையா? என்னோடு அவர் இருக்கணும். அவர் இருந்துட்டா, அவர் என் கூட இருக்கிற அளவுக்கு நான் நடந்துகிட்டேன்னா, எனக்கு நடக்கிற ஒவ்வொரு அநீதியும் அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்னை காண்கிறவர் அவர். ஆமென், அல்லேலூயா. தேவன் என்னை காண்கிறவர். நான் சொல்றேன், ரகசியம் சொல்றேன், ஏசப்ப மாத்திரம் உங்களை பார்த்துட்டா போதும், அந்த பார்வை உங்க மேல இருந்துட்டா போதும், உங்களை எதிர்த்து ஒருத்தனும் வர முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த பார்வையில அவ்வளவு வல்லமை உண்டு. ஆமென் சொல்லுங்க. நான் எப்படி சொல்றேன், என் பிள்ளைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் அடிச்ச நான் சும்மா இருப்பேனா? சொல்லுங்க, நீங்க சும்மா இருப்பீங்களா? என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒருத்தர் அடிச்சா, காரணம் இல்லாம ஒருத்தன் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, காரணத்தோட அடிச்சா கூட விட்டுருவோம் நம்மளாம், சரி போடா ரெண்டு போடா போட்டு போடா அப்படின்னு. ஆனா காரணம் இல்லாம ஒருத்தன் என்ன செய்யறான், அடிக்கிறான், விடுவோமா? கையை உடைச்சிட மாட்டோம். சொல்லுங்க, நமக்கு அவ்வளவு கோபம் வரும்ல. நம்மை படைத்த சர்வ வளமுள்ள தேவன் அவருடைய சாயல்ல என்னை படைத்திருக்கிறார். ஒரு அப்பாவா எனக்கே அவ்வளவு கோபம் வரும் அப்படின்னா, இது என்னுடைய அப்பா நேச்சர்லாம் யாருக்குள்ள இருந்து வந்தது சொல்லுங்க? ப்ரொடெக்டிவ் நேச்சர் எங்கிருந்து வந்தது? தேவனுடைய சாயல் அது. அவர் பாதுகாக்கிறவர், அதனால நம்மளையும் எப்படி வச்சிருக்கிறாரு, பாதுகாக்கிறவர்களா வச்சிருக்கிறாரு. நம்மளே விழுட மகனே, நல்லா கீழே இன்னும் நல்லா தாவி கீழே சொல்லுவோமா, நம்ம பிள்ளை கீழே விழுந்தா ஐயோன்னு பதறி போய் என்ன செய்வோம்? நம்மளால பிடிக்க முடிஞ்சா பிடிப்போம், இல்லாட்டி நம்மளும் சேர்ந்து என்ன செய்வோம், விழுவோமா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, ஒன்ன ஒருத்தன் ஆபத்து பண்றான் அப்படின்னா, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் வருகிறவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். ஏன்னா ஆண்டவர் அங்க வந்துருவார் ஆல்ரெடி. ஆமென். உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் கிளம்புறான் சொல்ல, லாபான் செய்கிற யாவையும் கண்டேன். லாபான் பண்ற வேலை உள்ளுக்குள்ள அவன் நினைச்சிருக்கான், லாபான் நினைச்சிட்டு இருக்கலாம். நம்ம ஸ்கீம்ஸ் எல்லாம் யாருக்கும் தெரியாது. யாக்கோ பாவன் இழிச்சவாய், அவனை நல்லா என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஏமாத்திட்டு இருக்கிறோம்னு யார் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா? லாபான் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, லாபான் செய்கிற யாவையும் கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் யாருக்கு ஆசீர்வாதமா மாறும்? யாக்கோபுக்கு ஆசீர்வாதமா மாறுச்சு இல்லையா? அப்ப அந்த காரணத்தை யாக்கோபு சொல்றாரு, தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து தந்தார். சொல்லுங்க, எனக்கு எனக்கு வர வேண்டியவைகளை தேவனே கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எனக்கு வர வேண்டியதுக்கு நான் சண்டை போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை, கர்த்தரே எனக்கு வர வேண்டியவைகளை கொண்டு வருவார். இங்க யார் எடுத்து கொடுத்தாரா சொல்லுங்க? நியாயமா எனக்கு வர வேண்டியதெல்லாம் வரமாட்டேங்குது பிரதர் அப்படி நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்களா? ஏற்ற காலம் வரும், நியாயமா வர வேண்டியதெல்லாம் என்ன செய்யும், வரும். ஆமென். ஒரிஜினலா என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் யாக்கோப ஆசீர்வதிச்சது 20 வருஷத்து சம்பளத்தை. மாமனார் நினைச்சிட்டு இருக்கு, 6 வருஷம் தானே இவன், கொஞ்ச நாள் தான் நம்ம கிட்ட வேலை செய்வான், அப்புறம் ஓடி போயிடுவான் அப்படின்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் பார்த்தா 20 வருஷமா இவன் உழைச்சதுக்குரிய அத்தனை சொத்தையும் யார்கிட்ட கொண்டு கொடுத்துட்டாரு? யாக்கோபிட்ட கொண்டு கொடுத்துட்டாரு. அதுல ஒரிஜினலா அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டா, லாபானுடைய சொத்துக்கள் கிட்டத்தட்ட அனைத்தும் எங்க வந்துருச்சு? இப்ப யாக்கோபுடைய கஸ்டடியில வந்துருச்சு. அல்லேலூயா. சொல்றான், கர்த்தர் அதை எடுத்து எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சேர வேண்டியவைகளை சரியாய் கொண்டு வந்து சேர்க்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். எனக்குரியவைகளை யாராலையும் எடுக்க முடியாது. சொல்லுங்க, எனக்குரியவைகளை யாராலையும்? எனக்குரியது எனக்குரியதுதான். ஆமென், அல்லேலூயா. சரி, ஐந்தாவதாக அந்த 13 வசனத்தை வாசியுங்கள். 13, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. தேவன் நினைத்திருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என் கூட இருக்கும் போது என்னவா நினைச்சுட்டே இருக்கிறாரு? ஐயோ வாக்கு கொடுத்தானே, வாக்கு கொடுத்தானே அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கிறாரா? நினைச்சுக்கிட்டே இருக்கிறாராம். ஏன்னா இவன் தனியா வெறும் கையோடு கோலும் கையுமாக வந்தபோது பெத்தேல்ல தரிசனமாகிறார். தரிசனமானவன காலையில எந்திரிச்சு ஒரு கல் எடுத்து
கல்ல அபிஷேகம் பண்ணிட்டு சொல்றான், ஆண்டவரே நான் போகிற வழியில நீர் என்னை பாதுகாத்து உன்னை ஆகாரமும் உடுக்க உடையும் எனக்கு நல்ல குடும்பத்தையும் கொடுத்தீங்கன்னா நான் திரும்ப வரும்போது இந்த கல் உமக்கு என்னவா மாறும், ஆலயமா மாறும். அவங்க கொடுத்த வாக்கு தத்தம், அவங்க கொடுத்த ப்ராமிஸ் ஆண்டவருக்கு, இந்த கல் உமக்கு என்னவா மாறும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஏ பெத்தல்ல நீ கொடுத்த ப்ராமிஸ் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், கிளம்பு அப்படின்றாரு. ஆண்டவர் வந்து அவனை கிளம்ப சொல்லும் போது கூட சொல்றாரு, 20 வருஷம் நான் உன் கூட இருந்துட்டேன், உன் கூட இருந்து நான் உனக்கு செய்ய வேண்டியதுல என்ன செஞ்சிட்டேன், செஞ்சிட்டேன். இப்ப உன பெரிய சீமான் ஆக்கிட்டேன், உன பெரிய பணக்காரன் ஆக்கிட்டேன். எதுக்கு தெரியுமா, நீ சொன்னிய ஒரு நாள் நீர் மட்டும் என்னை ஆசீர்வதித்தால் எல்லாவற்றிலும் உமக்கு என்ன செய்வேன், தசமபாகம் கொடுப்பேன், நீர் என் தேவனாய் இருப்பீர், இந்த கல் உமக்கு என்னவா மாறும், ஆலயமாய் மாறும். ஆண்டவர் எதுக்கு நம்மளெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் நினைக்கிறீங்க சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது எதுக்கு, ஆண்டவருக்கு நம்ம செய்வோன்றதுனால. அல்லேலூயா. செய்யணும்ன்றதுக்காக, அதன் மூலமா தேவனாம மகிமைப்படணும்ன்றதுக்காக. அல்லேலூயா. ஆண்டவர் வெறுங்கையோடு வந்தவனையே ஒரு பெரிய திரள் சேனையாய் ஆசீர்வதிக்க முடியும் என்றால் உங்களையும் என்னையும் நிச்சயமா ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதிக்கிறார் எதுக்கு தெரியுமா, நம்ம ஒரு நாள் வாயை திறந்து சொல்லியிருந்திருப்போம், எல்லாரும் இதை சொல்லியிருக்க மாட்டோம், ஆனா நம்ம சில பேர் சொல்லிருப்போம், ஆண்டவரே நீர் மட்டும் என்ன ஆசீர்வதிச்சா உமக்காக என்ன வேணாலும் செய்வான். ஆண்டவர் அதை பார்த்துட்டே இருப்பார், ஏய் நீ அன்னைக்கு சொன்னீங்கல்ல என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தைக்காக தான் உன்னை ஆசீர்வதிச்சேன், செய் அப்படின்னு கேட்பார் ஒரு நாள். அல்லேலூயா. நீங்க நினைச்சிருக்காதீங்க மறந்துட்டாருன்னு, நம்மளே மறந்துட்டாலும் யார் மறக்க மாட்டாரு, தேவன் மறக்க மாட்டார். சொல்லுங்க, தேவன் நினைத்திருக்கிறார். சொல்லுங்க, நான் மறந்த வாக்கு தத்தங்களை கூட யார் மாறு நினைத்திருக்கிறார். நான் உடன்படிக்கை மறந்திருக்கலாம், கத்தர் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார், கேட்டுக்கிட்டே இருப்பார். உடன்படிக்கைய இவர் இந்த இடத்துல ஓப்பனா கேட்டார்ல, இவனும் சொல்றான், கர்த்தர் நான் தரிசனம் கொடுத்த ஆண்டவருக்கு போய் என்ன செய்யணும், பலியிடணும் எல்லாம் சொல்றான். நான் பின்னாட்கள்ல நான் உங்களோடு கூட இதை குறித்து தொடர்ந்து பேச போறேன். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவன் நினைத்திருக்கிற காரியங்களை நாமும் நினைவு கூற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறார். இப்ப நடக்கிற சம்பவம் என்ன, கதையா வந்துருவோம். இப்ப ஆண்டவர் பேசுறார், உன் தகப்பன் வீட்டுக்கு போ அப்படின்னு. இவன் உடனே என்ன பண்றான், தன் மனைவியை கூப்பிடுறான், ராகேலையும் லேயாளையும் கூப்பிட்டு சொல்றான், அம்மா கர்த்தர் என்ன வந்து என்ன செய்ய சொல்றாரு, தகப்பன் வீட்டுக்கு போக சொல்றாரு, உங்க அப்பாவுடைய முகம் நேத்து முந்தைய நாள் இருந்தது போல இல்லை. அவன் தன் மனைவிகளை கூப்பிட்டு பேசுறான். 4 வசனத்துல இருந்து வாசிங்க. அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது, ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். உங்க தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இல்ல, ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் சொல்றான். என்ன சொல்றான்னா, என் சம்பளத்தை உங்க அப்பா மாத்திட்டாரு, 10 முறை மாத்தினாருன்னு சொல்றான். எனக்குலாம் அதிசயமா இருந்துச்சு, எப்படிதான் இவன் தாங்கினானோ 10 தடவையும். நமக்கெல்லாம் இருந்தா கோவம் வந்து, யோ வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னு எப்பயோ என்ன செஞ்சிருப்போம். ஏங்க உங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கொடுத்தா ஏத்துக்குறீங்க, 10 முறை இவனை டீ ப்ரொமோட் பண்ண பாக்குறான். அப்படியே இப்போ சாட்சி சொன்னாரு, எனக்கு சம்பளம் என்ன செஞ்சுது, ஒருவேளை ஒரு 500 ரூபா உங்களுக்கு இறக்கி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாசத்துல இருந்து பிரதர் நீங்க ஒழுங்கா வேலை செய்யல, நீங்க தூங்கினீங்க செக்யூரிட்டி வேலை பார்க்கும்போது, அதுக்காக உங்களுக்கு ஒரு 500 ரூபா ஃபைன்னு சொல்லி உங்களை சொன்னா என்ன பண்ணுவீங்க, ஓ பாயா நீயும் வேலையும் வேணாம், எனக்கு 100 ரூபா ஃபைன் போட்டாலும் நம்மளுங்க நினைஞ்சிருவோம், வேலையை விட்டு ஓடி வந்துடும். ஆனா இவனுக்கு 10 முறை சம்பளத்தை மாத்தினானா, வேலையை விட்டு என்ன செய்யல, போகவே இல்லைங்க. அல்லேலூயா. அவனுக்கு டென்ஷனே வரல, 10 மணி நீ மாத்துறா அப்படின்னு நினைச்சா விடுறான். ஏன்னா இவன் மாத்த மாத்த கர்த்தர் இவனுக்கு உதவி செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நடக்கிற சம்பவம் என்ன சொல்றான், மனைவிகள்ட்ட 10 முறை உங்க அப்பா சம்பளத்தை மாத்திட்டாரு, ரொம்ப என்ன கஷ்டப்படுத்திட்டாரு, அதனால நம்முடைய சொத்தெல்லாம் இப்ப வந்து அவர் மறுபடியும் அபகரிக்கணும்னு நினைக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அவர் முகம் மாறி இருக்கு, அவர் என் மேல கரிசனையோட இல்லனவனே. அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் சொன்ன டயலாக பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், வாசிங்க பாப்போம். ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ, நான் சொல்றேன் எங்க அப்பா வீட்டுல இனிமேட்டுக்கு எங்களுக்கு பங்கும் சுதந்திரம் உண்டோ, அவரால் நாங்கள் அந்நியரா என்னப்பட, அவர் எங்களை வேற ஆளா நினைக்கலையா, அவர் எங்களை விற்று, அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக் கொண்டார். சொல்ற 14 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு எங்களுக்காக என்ன செஞ்சீங்க, வேலை செஞ்சீங்க, எங்களையும் வித்து எங்க பணத்தையும் என்ன செஞ்சுட்டாரு, வாயில போட்டுக்கிட்டாரு இல்லையா அப்படின்னு கிளம்புங்க போவோம் அப்படின்னு. இவன் இதுக்காக தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். பொண்ணுங்க எப்பயுமே அப்பா விட்டு என்ன செய்யாத, அவ்வளவு சீக்கிரத்துல வெளியே வராது. நார்மலா கவனிங்க, பொண்ணுங்களுக்கு யார் மேலதான் பாசா இருக்கும், அப்பா மேலதான் இருக்கும். ஆனா
அந்த பாசத்தையே கெடுக்கிற அளவுக்கு ஒரு அப்பன் நடந்துக்கிறானோ அவன் எவ்வளவு மோசமான அப்பனா இருந்துருப்பான். நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும் என்று அவங்களும் சொல்லல. என்ன சொல்லல தெரியுமா? அவங்க மனைவிங்க உங்க இஷ்டப்படி செய்யுங்கன்னு சொல்லல. தேவன் உமக்கு சொன்ன உமக்கு சொன்னபடியெல்லாம் என்ன செய்யும் 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 என்றார்கள். நடக்கிற சம்பவம் என்ன? யாக்கோபு யோசிக்கிறான், நம்ம மாமனார் ஏற்கனவே ரொம்ப நல்லவர், நம்ம போய் இப்ப எல்லாம் கிளம்புறோம் அப்படின்னா ஆட்டெல்லாம் கொடுத்துட்டு போன்னு சொன்னாலும் என்ன செஞ்சிருவான் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி லாபானுக்கு சொல்லாம எஸ்கேப் ஆயிட்டாரு. பைபிள்ல யாக்கோபு செஞ்சதா சொல்லப்பட்ட ஒரே தவறாக எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னா, திருட்டளவாய் அவன் ஓடி போனான்னு எழுதியிருக்கு. அவன் திருட்டுத்தனமா ஓடி போனதுக்கும் ஆண்டவர் சப்போர்ட் பண்றார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என்ன பொறுத்த வரைக்கும் யாக்கோபு செஞ்ச ஒரு தப்பு இருக்கும்னா அது எதுதான்? இந்த இடத்துல அவன் மாமனார்கிட்ட சொல்லாம ஒண்ணுதான். ஆனா அதுவும் தேவ சித்தம். ஏன்னா ஆண்டவர் தான் வந்து சொன்னார், எங்க கிளம்பு, உன் தகப்பன் வீட்டுக்கு கிளம்பு. நடக்கிற சம்பவம் என்ன? அந்த 17 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்கள் ஆகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்திற்கு போக புறப்பட்டான். அல்லேலூயா. அந்த சமயத்துல லாபான் கூட இல்ல. இவன் வந்து லாபான் வேற இடத்துல மயிர் கத்திரிக்க போயிருக்கிறான், தூர தேசத்துக்கு போயிருக்கிறான். இப்ப யாக்கோபு தன் பிள்ளைகள் தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு கிளம்பிட்டார். நேர ஈசாக்கு கிட்ட போலான்னு கிளம்பி ஓடி வந்துகிட்டு இருக்கிறாரு. வேதத்துல சொல்லப்படுகிறது 3 நாளிலே லாபானுக்கு அது அறிந்த செய்ப்பதான் அறிவிக்கப்பட்டது. 3 நாள் பிரயாணமா போய் தான் இவன் ஓடினதே என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும். அப்படின்னா இவன் 3 நாள் பிரயாணமா போக இவர் 3 நாள் இங்க என்ன செஞ்சிட்டாரு, பிரயாணமா போயிட்டாரு. இவர் போயிட்டு இருக்கிற தூரத்தை பிடிக்கணும்னா அவன் 6 நாள் பிரயாணம் பண்ணணும். அந்த பிரயாணம் பண்ணி வர்றதுக்குள்ளார அவன் இன்னும் ஒரு 3 மைல் என்ன செஞ்சிருவான். வேதம் சொல்லுகிறது யாக்கோபை 7 நாள், அதற்கு பின்பு 7 நாள் பிரயாணம் பண்ணி யார் பிடித்தானா? அப்ப 3 + 7 = 10 நாளுக்கு அப்புறம் லாபானும் யாக்கோபும் ஒரே மலையில பாக்குறான். லாபான் இந்த மலை உச்சியில இருந்து பாக்குறான். அந்த மலை உச்சியில யாரு கூடாரம் போட்டிருக்கிறா? மலையிலிருந்து பார்த்தா தெரியற அளவுக்கு யாக்கோபுடைய சொத்து எப்படிப்பட்டது? ரொம்ப பெருசு, ரொம்ப அழகானது. ஏன்னு கேட்டா அவங்கிட்ட இருந்த ஆடுகள் எல்லாமே கலர் கலரா இருக்கும். எப்படி இருக்கும்? கலர் கலரா இருக்கும், வித்தியாச வித்தியாசமானது, ஃபேன்சியா பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அவ்வளவு டெக்கரேட்டிவான ஒரு மந்தை அந்த பகுதியில யார்ட்டுமே இல்லை, யார்ட்ட மட்டும்தான் இருக்கு, யாக்கோபு கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அந்த மந்தைய கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ தூரத்துல இருந்து பாக்குறான், ஆஹா யாக்கோபு அங்க என்ன செய்யறான், தங்கி இருக்கிறான். லாபான் வந்து கொண்டிருக்கும் போது இருட்டி விட்டது. நைட் ஆனிச்சுன்னா அந்த காலத்துல என்ன செய்ய மாட்டாங்க, பிரயாணம் பண்ண மாட்டாங்க, யுத்தம் கூட பண்ண மாட்டாங்க. நம்மளுங்க தான் இப்பெல்லாம் நைட்ல பாம்பை போடுறாங்க. அந்த காலத்துல யுத்தமே 6 மணிக்கு மேல என்ன செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. நடக்கிற சம்பவம் என்ன? லாபான் இந்த மலையில நைட்டு பிளான் பண்றான், நாளைக்கு அவனை போய் கொண்டுட்டு நம்ம பிள்ளைகளை நினைச்சிருவோம், கொண்டு வந்துடும். இப்படி மனசுக்குள்ள நினைக்கும் போதே கர்த்தர் இறங்கி வருகிறார். வாசிங்க 24 வசனத்த வாசிங்க. அன்று ராத்திரியில தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி யாக்கோபோடே நன்மையே அன்றி, ஆண்டு சொல்றார், நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய், தீமை ஒன்றையும் பேசாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் தீமைய பேசுறதுக்கு என்ன செஞ்சிருக்கான், பிளான் பண்ணி இருக்கான், தீமை பண்ணணும்னு பிளான் பண்ணா. ஆண்டவர் வர்றாரு, வந்து இறங்கி வந்து சொல்றாரு, தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எப்படி இரு, எச்சரிக்கையாயிரு. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்னன்னா, பைபிள்லயே சொல்லியிருக்கு யாக்கோபு திருட்டுத்தனமாய் ஓடி வந்தான். 4 இடத்துல இந்த இடத்துல திருட்டளவாய் கொண்டு வந்தான், திருட்டளவாய் ஓடி வந்தான், திருட்டளவாய் திருட்டு தப்பா சரியா? தப்புதான் இல்ல, ஆனா தப்பே பண்ணிட்டு வந்தா கூட யாக்கோவை சப்போர்ட் பண்றதுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அது என்னன்னா, அவர் சொல்றாரு, தப்பே செஞ்சிருந்தாலும் என் பையன்ட்ட நீ என்ன செய்யக்கூடாது, நன்மை அன்றி தீமை ஒன்று என்ன செய்யாது, பேசாதபடிக்கு. அந்த வேர்டு சொல்றது எச்சரிக்கையாயிரு, பிவேர் அப்படின்றாரு, ஜாக்கிரத. ஏதாவது தப்பா பேசணும்னு நினைச்ச மகனை
உன்னை இதே இடத்துல நினைச்சிருவேன். நம்ம ஆண்டவர் நமக்கா யுத்தம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. என் கூட அவர் இருந்தா எனக்காக பரிந்து பேசுவார். ஆமென். இன்னும் சொல்றேன்மா, எனக்காக எதிராளிய கூட மிரட்டுற ஆண்டவர் அவர். ஆமேன். சும்மா விட மாட்டார் ஆண்டவர். யா லாபான மிரட்டின மிரட்டில் அடுத்த நாள் வந்து அமைதியாக வந்து என்ன செய்யறான் லாபான் அவங்க மருமகன்ட்ட பேசுறத நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். வாசிச்சு பாருங்க. யாக்கோபை நோக்கி நீ திருட்டளவாய் புறப்பட்டு, 26 வசனம், திருட்டளவாய் புறப்பட்டு குமார்த்திகளை யுத்தத்தில் பிடி சிறைகளை போல கொண்டு வந்தது என்ன செய்கை? இவ வார்த்தை ஜாலம் போட்டு பாக்குறான் தன் மகள்கள் மடங்குறாங்களா அப்படின்னு. என்னன்னா என் பிள்ளைகளை நீ என்ன செஞ்சிட்ட, யுத்தத்துல பிடித்த கைதிகளை போய் கூட்டு வர்றிய. ஒருவேளை ராகேலும் லேயாளும் அங்க நின்றுந்தா சொல்லிருப்பாங்க, நாங்க தாங்க எங்க அவரோட என்ன செஞ்சோம் வந்தோம், அவர் ஏன் ஓடி வரணும், எங்க வீட்டுக்காரரோட நாங்க தான் என்ன செஞ்சோம் வந்தோம்னு என்ன செஞ்சிருக்கும் தைரியமா சொல்லிருக்குமா சொல்லிருக்காதா? திருட்டளவா கொண்டு வந்துட்டியே. அதாவது என்ன செய்யற, சிம்பதி கிரியேட் பண்றானா. வாசிங்க அடுத்தது. நீ ஓடி போவதை மறைத்து, எனக்கு அறிவியாமல், திருட்டளவா என்னிடத்திலிருந்து வந்து விட்டது என்ன? இந்த பாருங்க எத்தனை தடவை அவனை திருடன் சொல்றான் பாருங்க. இவன் தான் திருடன் ஒரிஜினலா, இவன் தான் ஆடு திருடன். ஏற்கனவே இந்த யாக்கோபுக்கு எதுவுமே சேரக்கூடாதுன்னு பிளான் பண்ணது யார் தான்? நல்லா கவனிங்க. நல்ல மாமனார்னா சொல்லணும், டே மருமனே எந்த கோடும் புள்ளியும் இல்லாத ஆடுகள் உங்ககிட்ட இருக்கு, அது என்ன புட்டி போடாது, புள்ளி குட்டி போடாது, பிளைனா தான் குட்டி போடும். நீ போய் அதை சம்பளமா சொல்றியே, வேணாம் மருமகனே நீ ஏமாந்துருவ அப்படின்னு சொல்லிடணும். அப்படி சொல்லாம நல்ல பிளானா இருக்க நீ அந்த ஆடுகளை மட்டும் வச்சுக்கோன்னு சொல்லி ஏமாத்த நினைச்ச திருடன் யாரு தான்? லாபான் தான். இவன் சொல்றான் திருடனுக்கு தான் இந்த திருட்டு வார்த்தைகள் நிறைய வரும். அவன் சொல்றான் நீ திருட்டளவாய் போனது என்ன? திரும்ப வாசிங்க அந்த பகுதியை. நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவா என்னிடத்திலிருந்து வந்து விட்டது என்ன? என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேளதாளம் கிண்ணற முழக்கத்துடனே அனுப்புவேனே. நல்ல கவனிங்க. 120 வருடங்களுக்கு முன்பதாக இதே லாபான் தான் தங்கச்சிய ஈசாக்கு கட்டி கொடுத்தான். நல்லா கவனிக்கணும். 120 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 120 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய தங்கச்சிய ஈசாக்கு கட்டி கொடுக்கறதுக்கு அனுப்புறான். அப்போ நீங்க பைபிள்ல வாசிச்சீங்கன்னா ஆடல் பாடல் மேளவாத்தியம் கிடையாது. அங்க அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா சகோதரியை தேவனுடைய பெயர்ல வாழ்த்தி ஆசீர்வதித்து என்ன செய்தார்கள், அனுப்பினார்கள். 120 வருஷத்துக்கு அப்புறம் அதே தகப்பன் சொல்றான், என் மகளை அனுப்பி வைக்கும் போது எப்படி அனுப்பியிருப்பேன், ஆடல் பாடல் மேளதாளத்துடனே அனுப்பி வைத்திருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த 120 வருஷத்துக்குள்ள இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப என்ன செஞ்சுட்டான், கீழே போயிட்டான். ஏன்னா அதுக்குள்ள அவனுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா விக்கிரக ஆராதனை வந்துருச்சு. விக்கிரக ஆராதனையோட சேர்ந்தது தான் எதெல்லாம், ஆடல் பாடல் மேளதாளம் இதெல்லாம் எதோட சேர்ந்தது, விக்கிரக ஆராதனையோட சேர்ந்தது. இப்போ 120 வருஷத்துக்குள்ள இவன் ஸ்பிரிச்சுவலி டோட்டலி டீஜெனரேட்டட் பர்சன், ஆவிக்குரிய வாழ்க்கையில மொத்தமா அழிக்கப்பட்டவன். இவங்கிட்ட நன்மையான ஒரு காரியமும் இல்லை. இவன் சொல்லும் போது கூட சொல்றான் உன்னை அப்படியெல்லாம் அனுப்பி வச்சிருப்பேன். சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரிஜினலா ஒருத்தனுக்கு கெடுதி தான் செய்யணும்னு நினைச்சிருப்போம். அவன் தப்பிச்சிடும் போது சொல்லுவான் அவங்ககிட்ட, நான் அவங்களுக்குலாம் இப்படிலாம் நன்மை செய்யணும்னு நினைச்சிருந்தேன், ஆனா நீங்களாம் என்ன செஞ்சிட்டீங்க. ஆனா ஒரிஜினலா மனசுக்குள்ள நம்ம நினைச்சிருப்பேனா, சரி முடிஞ்சிருச்சு இனிமேட்டுக்கு அதை மழுப்புணுமேன்றதுக்காக சொல்ற வார்த்தை இதெல்லாம், உனக்கு அப்படிலாம் செஞ்சிருப்பேனே அப்படின்றான். அப்புறம் சொல்றான் இப்ப 28, என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனது என்ன? இந்த செய்கையை நீ மதி இல்லாமல் செய்தாய். இந்த செய்கையை நீ மதி இல்லாமல் செய்தாய். 29 வாசிங்க. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன், நல்ல கவனிங்க, நான் நினைச்சேன்னா உன்னை அழிச்சிருவேன் அப்படின்ற வார்த்தையை கெட்டவன் நிறைய தடவை என்ன செய்வான் சொல்லுவான். ஆனா பாத்தீங்கன்னா இவன் ஒரு தடவை கூட என்ன செய்யல, அந்த வார்த்தையை சொல்லல. யாக்கோபு நினைச்சிருந்தா அன்னைக்கு அவங்ககிட்டயும் யுத்தத்துக்கு என்ன செஞ்சாங்க, ஆட்கள் இருந்தாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும், யாக்கோபு சாதாரணமான ஆள் கிடையாது, யாக்கோபோட பிள்ளைகளும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது, பயங்கரமான ஆட்கள். ரெண்டே ரெண்டு யாக்கோபோட பசங்க சேர்ந்து ஒரு ஊரையே ஒரே ராத்திரியில காலி பண்ணிட்டானுங்க. அது தெரியுமா தெரியாதா? ரெண்டே ரெண்டு பசங்க சேர்ந்து ஒரு ஊர் முழுசையும் வெட்டி கொண்டு போட்டானுங்க. ஒரு ஆம்பளை கூட உயிரோட கிடையாது அந்த ஊர்ல.
அப்படி ஒரு ஊரை அழிக்கிறதுக்கு ரெண்டு பசங்களுக்கு பவர் இருந்துச்சுன்னா இவங்கிட்ட இருந்த பெரிய கோஷ்டிக்கு எவ்வளோ பவர் இருந்திருக்கும்னு தெரியாது. ஆனால் இவன் பவ்யமாக அமைதியாக இருக்கிறான். இங்கே அவங்க மாமனார் சொல்கிறாரு, அவன் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு உண்டு, பலன் உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன், தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி, ஆண்டவர் என்ன சொன்னாரா, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார். அவன் சொல்றான், இப்பொழுது நான் எதுக்கு பயப்படுறேன், உன் தகப்பனுடைய தேவன், நம் தகப்பனுடைய தேவன் அவன் என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் சொல்றான், உன் தகப்பனுடைய தேவன். அல்லேலூயா. இப்ப என்ன போச்சுன்னா, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை டோட்டலா அழிஞ்சு போச்சு. அவன் அழிக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அழிக்கப்பட்ட ஒருத்தன் பாத்தீங்கன்னா எப்பயுமே தப்பு தப்பா தான் செய்வான். ஆனால் கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்து அவனை பெரிதும் பலத்த சாதியுமாய் மாற்றினார். அல்லேலூயா. நடக்கிற சம்பவம் என்ன, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது கடைசியா சொல்றான் யாக்கோபு, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து உன்னிடத்துல இருந்து என்னை பிரித்து கொண்டு வந்தார். வாசிங்க பாப்பா, 42 ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருந்தா எதை எதெல்லாம் பாக்குறாரு சொல்லட்டுமா? இங்க என் சிறுமையை பார்க்கிறார், என் கைகளின் பிரயாசத்தை பார்க்கிறார். ஆமென். சொல்லுங்க, நான் ஹார்ட் ஒர்க் பண்றது யாருக்கு தெரியும்? நீங்க கேட்கலாம், ஆண்டவர் சொல்ல எனக்கு தெரியும், ஐ சீ யுவர் ஹார்ட் ஒர்க், ஐ ரிவார்ட் யூ. கர்த்தர் உன்னை அதற்கேற்ற பலனை ஆண்டவர் தருவார். ஆமென். இந்த உலகம் அங்கீகரிக்காமல் போகலாம், இந்த உலகம் அப்ரிஷியேட் பண்ணாம போகலாம், இந்த உலகம் அதுக்குரிய கனத்தை கொடுக்காம கூட போகலாம், ஆனால் கர்த்தர் அதுக்குரிய கனத்தை கொடுப்பார். ஆமென். அவன் ஒரு பெரிய லிஸ்ட் யாக்கோபு சொல்றான். நான் அடுத்த வாரத்துல இந்த யாக்கோபுடைய குணாதிசயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா உங்க கை பிரயாசத்தை அவர் பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் 7 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தேவன் என்னை புரிந்து கொள்கிறார். சின்ன சலசலப்பு கூட ஆண்டவருக்கு தெரியும், முக மாற்றங்கள் கூட ஆண்டவருக்கு தெரியும். ரெண்டாவது, தேவன் ஆலோசனை கொடுக்கிறவர். மூன்றாவது, தேவன் என்னை காண்கிறவர். 12 தேவன் என்னை காண்கிறவர். நான்காவது, எனக்கு சேர வேண்டியவைகளை எனக்கு கொடுப்பவர். 9 ஐந்தாவது, தேவன் நினைவுபடுத்துகிறவர். 13 ஆறாவது, தேவன் என் எதிராளிகளோடு எனக்காய் வழக்காடுகிறவர். 24 ஏழாவது காரியம், தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்க்கிறவர். அவர் பார்க்கறதுனால என்னை வெறுமையாக அனுப்ப மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, என் பிரயாசம் வீணா போவே போகாது. அல்லேலூயா. ஒரு சின்ன பிரயாசத்துக்கும் கர்த்தர் இடத்துல பலன் உண்டு. ஆமேன். ஆண்டவருக்காக நீங்க செய்யறதா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துக்காக நீங்க செய்யறதா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல வேலை செய்யும் போது கூட ஆண்டவருக்கு வேலை செய்யற மாதிரி செய்யணும். எப்படி செய்யணும் சத்தமா சொல்லுங்க. இந்த உலகத்துல எல்லாருமே யாருக்கு தான் வேலை செய்யறீங்க? ஆண்டவருக்கு தான் வேலை செய்கிறீங்க. உங்களுக்கு சம்பளம் ஒழுங்காக கிடைக்குதோ கிடைக்கலையோ, நீங்கள் கண்டிப்பாக அதை கர்த்தருக்காக செய்கிறதா என்ன செய்யணும் செய்யணும். அதற்குரிய பலனை கர்த்தரே உங்களுக்கு தருவார். ஆமேன். எல்லார் முழக்கால் படிட்டு ஜெபிக்கலாமா? இந்த வார்த்தைகளின்படி தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி, உங்களுக்கு ஆறுதலாக இருந்து, உங்களை காண்கிற தேவனாக இருந்து, உங்களுக்கு சேரிய வேண்டியவைகளை உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு நினைவுபடுத்தி, அவரோடு கூட நீங்கள் நடக்கிறத அவர் நினைவுபடுத்தி, உங்கள் எதிராளிகளோடு உங்களுக்காக வழக்காடி, உங்கள் சிறுமையும் கை பிரயாசத்தையும் பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் என்னோடு கூட இருந்தால் இதெல்லாம் செய்வார். எனக்கு தேவன் உங்களோடு கூட இருந்தால் இதெல்லாம் நடக்கும். தேவன் என்னோடு கூட எப்போ இருப்பார்? உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கடந்த நாட்களில் நான் சொன்னேன், உடன்படிக்கை உடன்படிக்கைன்னு ஏன் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் என்கிட்ட இந்த அதிகாரங்களில் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ தூணாய் நிறுத்தி உடன்படிக்கை பண்ணின இடத்திற்கு வந்த தேவன் நான். உடன்படிக்கை நினைவு கூறுகிற தேவன், உடன்படிக்கையின் அடிப்படையில் என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் ஆசீர்வதிப்பேன். பிதாவே, உன்னுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி உன்னுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வரக்கூடாதுப்பா.
ஆண்டவரே நீர் பார்க்கிற தேவன், நீர் ஆண்டவரை பராமரிக்கிற தேவன், கை பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி பெருக செய்வீராக. உடன்படிக்கை காக்கிற உன்னதமான தேவனுடைய கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.